ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, மாங்காய் முருங்கைக்காய் சாம்பார் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது தாங்க வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு டம்ளர் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேங்க. இது வந்து துவரம்பருப்பு பைத்தம்பருப்பு ரெண்டுமே தான் இருக்குது, நான் கலந்து தான் வைக்கிறேன். அதை நல்லா வாஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகாவை அது மாதிரி கீறிக்கிங்க நீளவாக்கில், அதையும் சேர்த்துக்கிறேன். அடுத்தது ஒரு 10 பல் பூண்டு அதையும் சேர்த்துக்கிறேங்க. இப்போ 2 டம்ளர் தண்ணி வந்து அதையும் சேர்த்துக்கிறேன். தேவைக்கேற்ப மஞ்சத்தூள், அதாவது 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். உப்பு கொஞ்சமாக சேர்த்துருக்கேங்க. இது எல்லாத்தையுமே நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம 3 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, சாம்பாருக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, அடுத்தது மாங்காய், முருங்கைக்காய், கருவேப்பிலை, மல்லித்தலை, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய். இப்போ நம்ம சாம்பார் எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் காய்ஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கிறேங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சோம்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் ரெண்டையுமே வந்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு 3 கொத்து சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வெங்காயம் வந்துட்டு வதங்கிருச்சு, லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியும் இது கூட சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன சைஸ் தக்காளி தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம மாங்காய் குழம்பு வைக்கிறதுனால ஆல்ரெடி மாங்காயில் புளிப்பு இருக்கும். ஸோ பெரிய சைஸ் தக்காளி நான் எதுவும் எடுக்கல, கொஞ்சமாக சின்ன சைஸ் தக்காளி தான் எடுத்திருக்கேன். இது வேகட்டுங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா நம்ம பருப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா கலந்துக்கலாம். நம்ம பருப்பு தண்ணி வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க முருங்கைக்காவையும் இது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணியை வந்து இப்போயே ஆட் பண்ணிக்கிங்க இந்த ஸ்டேஜ்லேயே. இப்போ இதை ஒரு 5 to 6 மினிட்ஸ் அப்படியே கொதிக்க விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நல்லா கொதிச்சிருச்சு நம்ம மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறமா. இப்போ வந்து ஒரு சொலை அளவுக்கு நான் புளி எடுத்து அதை வந்து கரைச்சி வச்சுருக்கேன் புளி தண்ணி, அதையும் சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் வந்து இதை கொதிக்க விடலாம். இப்போ நம்ம குழம்பு மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மாங்காய் போட்டுக்கலாம். மாங்காய் வந்து நம்ம முன்னாடியே போடக்கூடாதுங்க, கடைசியாக குழம்பு ரெடி ஆகிற ஸ்டேஜில் தான் நம்ம போடணும். மாங்காய் போட்டு ஒரு 4 மினிட்ஸ், 3 மினிட்ஸ் அப்படியே இருக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க.
இப்போ 3 மினிட்ஸ் ஆயாச்சு. கடைசியாக நம்ம கொத்தமல்லி தழை வந்து போட்டுக்கலாம். கம கமன்னு நம்மளோட முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார் வந்து ரெடி ஆயிருச்சு. வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேங்க. இப்போ பிகினர்ஸ் கூட பயம் இல்லாமல் செய்கிற ஒரு சாம்பார் தான் இது. ரொம்ப சிம்பிளாக தான் இன்றைக்கி வச்சுருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம எமேட்டோ சித்தாபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.